உலகத்திலேயே முதல் முறையாக கடலில் உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஆனால் இந்த ஏர்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கடலுக்குள்ளே முழுகி போய்கிட்டு இருக்கு. அந்த ஏர்போர்ட் முழுகிறத காப்பாற்ற என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, எந்த நாட்டில் அந்த ஏர்போர்ட் இருக்குது, அது யார் கட்டியிருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர்ஜிவ்லாக். நீங்கள் இன்னும் சூப்பர்ஜிவ்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சூப்பர்ஜிவ்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த உலகத்திலேயே முதல் முதல்ல கடலில் மிதக்கிற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை கட்டியிருக்காங்க. இதை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்புக்கு பேர் போன ஜப்பான் நாட்டுக்காரங்க தான். பொதுவாக ஜப்பான் நாட்டுக்காரங்கனாலே புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, புது புது முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி புதுசாக யோசித்து தண்ணிலேயே மிதக்கிற ஏர்போர்ட்டை கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ஏர்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த ஜப்பான் நாட்டுக்காரங்க அந்த ஏர்போர்ட்டை முழுக விடாமல் அவங்க விடாமுயற்சியால் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஜப்பான் சீலேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. இந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சாய். உலகத்திலேயே இதுதான் முதல்ல கடலில் மிதக்கிற ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் கட்டுறதுக்கு $20 மில்லியன் செலவாச்சு, அதாவது 16,500 crores. இந்த ஏர்போர்ட்டை ஒரு இன்ஜினியரிங் வண்டர்னே சொல்லலாம். ஆனால் இவங்க லேண்டில் ஏர்போர்ட்டை கட்டாமல் ஏன் போய் தண்ணியில் ஏர்போர்ட்டை கட்டினாங்க? ஜப்பான் நாடு அப்படின்னாலே இன்ஜினியருக்கு பேர் போன இடம் தான். ஜப்பானில் தான் முதல்ல ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினே வந்தது. ஜப்பான் நாட்டுக்காரங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க, அதே மாதிரி டைம் ரொம்ப பஞ்சுவலாக இருப்பாங்க. அதே போல் இவங்க விட்ட ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினும் கரெக்டாக டைமுக்கு வந்துடும். ஜப்பானில் அந்த காலத்துலேயே 3 ஏர்போர்ட் இருந்தது. ஆனால் அவங்களோட பிஸ்னஸ் தேவையை பூர்த்தி பண்ண இன்னொரு ஏர்போர்ட் தேவைப்பட்டது. அவங்களுக்கு இன்னொரு ஏர்போர்ட் கட்டணுன்ற அவசியம் வந்தது. அதனால் அவங்க லேண்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. லேண்டு தேடும்போது பக்கத்தில் ஒரு லேண்டு கிடச்சிது. ஆனால் அங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே விவசாயம் பண்ணவங்களும் அந்த லேண்டை தர முடியாதுன்னு சொன்னதுனால வேறு இடம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி அவங்க லேண்ட் பார்க்கும்போது ஜப்பான் சீலேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் ஏர்போர்ட்டை கட்டலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த இடம் 60 ஃபீட் ஆழத்தில் இருந்தது. இப்போ அங்கே 2 ஐலாண்டு கட்டலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு ஐலாண்ட் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கும் இன்னொரு ஐலாண்ட் 4 கிலோமீட்டர் தூரத்துக்கும் கட்டலான்னு முடிவு பண்ணுறாங்க. 2 ஐலாண்டுக்குமே மேப்பு போட்டாங்க. அதில் முதல் ஐலாண்டை 1987 கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஐலாண்டு கட்டுறதுக்கு மொத்தமாக $8 மில்லியன் செலவாகும்னு கால்குலேட் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $20 மில்லியன். ஃபஸ்ட்டு இந்த ஐலாண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி அதை சுற்றி காம்பவுண்டு செவர் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஐலாண்டை உருவாக்குறதுக்கு நிறைய கல் மண்ணெல்லாம் தேவைப்பட்டது. அதுக்காக 2 மலையே உடச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த தீவை உருவாக்க ஆரம்பித்தாங்க. இதுக்காக அவங்க 750 கியூபிக் ஃபீட் மவுண்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஏதாவது பில்டிங் கட்டணும் அப்படின்னா சாயில் டெஸ்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி இதுக்கும் பண்ணாங்க. ஒரு மிஷினை விட்டு 60 அடி ஆழத்தில் இருக்க மண்ணை எடுத்துகிட்டு வர வச்சாங்க. அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. 2 இன்ஜினியர் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்தாங்க. முதல் இன்ஜினியர் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு 19 ஃபீட் உள்ளே போயிடும் ஐலாண்ட் அப்படின்னு சொன்னார். இன்னொரு இன்ஜினியர் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு 25 ஃபீட் இது உள்ளே போயிடும் அப்படின்னு சொன்னார். ஏர்போர்ட் கட்டினா உள்ளே போயிடும்னு தெரிஞ்சே அந்த ஏர்போர்ட்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஜப்பானில் கீழே இருக்க அந்த சாயில், அதாவது அந்த மண்ணை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு 10 லேக் ட்ரில்லிங் பைப்ஸை எடுத்துகிட்டு வராங்க. அந்த 10 லேக் ட்ரில்லிங் பைப்ஸையும் அந்த மண்ணுக்குள்ளே விட்டு அதை ஒரு வைப்ரேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அதுக்கு வைப்ரேஷன் கொடுக்கும்போது லூஸாக இருக்க மண் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஸ்ட்ராங் ஆகிடும் நினைக்கிறாங்க. ஃபுல்லாக வைப்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறமா அந்த பைப்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடுறாங்க. இப்போது வாட்டர் அப்சார்வர் சாயில் அதை யூஸ் பண்ணுறாங்க. அந்த மண்ணில் இருக்க ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சி அந்த மண்ணை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக அந்த வாட்டர் அப்சார்வர் சாயிலை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஐலாண்டை சுற்றி 24 மீட்டருக்கு ஒரு காம்பவுண்டு வாலை எழுப்புகிறாங்க. இந்த காம்பவுண்ட் எழுப்புறதுக்காக 48,000 ஸ்டீல் சேம்பர் பாக்ஸஸை யூஸ் பண்ணுறாங்க. இதில் மொத்தமாக 69 ஸ்டீல் சேம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டீல் சேம்பர்ஸ் ஃபுல்லாகவே கல் மண் சிமெண்ட்டை ஃபுல்லாக நிரப்புனாங்க. இந்த ஸ்டீல் சேம்பர்ஸ் நடுவில் காங்கிரீட் பாக்ஸஸையும் நிற்க வச்சாங்க.
இந்த மாதிரி காம்பவுண்ட் வால் எதுக்கு கட்டினாங்கன்னா, புயல் வரும்போது அந்த தண்ணி அந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி காம்பவுண்ட் வாலை கட்டினாங்க. இந்த ஏர்போர்ட்டோட ரன்வேவை 1990 கட்டினாங்க. இப்போ இந்த ஏர்போர்ட் கட்டியாச்சு, இது சீக்கு நடுவில் இருக்குது, இதுக்கு வந்து ஒரு கனெக்டிங் வே வேணும், அதையும் கட்ட ஆரம்பித்தாங்க. கனெக்ஷனுக்கும் ரோட் கட்டினாங்கல்ல, அதுக்கு மட்டுமே $1 மில்லியன் செலவாச்சு. மொத்தமாக இவங்க 69 ஃபீட்டில் தான் இந்த ஐலேண்டை கட்டினாங்க. ஆனால் அப்போவே அது 34 ஃபீட் உள்ளே போயிடுச்சு. இன்ஜினியர்ஸ் எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, 50 இயர்ஸ் கழித்து 14 ஃபீட் உள்ளே போக நினச்சாங்க. ஆனால் அது 10 இயர்ஸ்லேயே 13 ஃபீட் உள்ளே போயிடுச்சு. இப்போ இன்ஜினியர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2056 இந்த ஐலேண்ட் ஃபுல்லாகவே சீ லெவலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அந்த காம்பவுண்டோட வாலை வந்து இன்னும் பெருசாக கட்டுறாங்க, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஹைட்டை. அதுக்காகவே இப்போ அந்த கவர்மெண்ட் $150 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைட்ராலிக் ஜாக்ஸை வச்சு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 1.5 ஃபீட் அதோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன தான் ஹைட்ராலிக் ஜாக்ஸ் வச்சு அதோடய ஹைட் இன்க்ரீஸ் பண்ணாலும் இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான், இது பர்மனன்ட் சொல்யூஷனாக இருக்க முடியாது. ஜப்பானில் 2018 ஒரு சூறாவளி வந்தது. அந்த சைக்ளோனில் கான்சை ஏர்போர்ட் ஃபுல்லாகவே தண்ணி வந்துருச்சு. இதனால் ரன்வே ஃபுல்லாகவே தண்ணி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறுத்தி வச்சிருந்த ஃப்ளைட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆச்சு. இதனால் ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாஸ் ஆச்சுன்னே சொல்லலாம். 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டின கான்சை ஏர்போர்ட் இப்போ தண்ணியில் முழுகிட்டு தான் இருக்குது. ஆனால் இதை நினச்சி ஜப்பான் கவர்மெண்ட் கவலைப்படலை. ஏன்னா உலகத்திலே யாரும் செய்ய முடியாத சாதனையை ஜப்பான் செஞ்சுருக்காங்க. உலகத்திலே ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டை ஐலாண்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட் தண்ணியில் முழுகிட்டு இருக்கிறதுனால ஜப்பான் கவர்மெண்ட் இப்போ புது ஏர்போர்ட் கட்டுறதுக்கு இடத்த பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டாவது கடல் இல்லாமல் தரையில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக மொத்தம் இந்த ஜப்பான்காரங்கனாலே ஏதாவது ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க தான் போல். இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட் நம்ம நாட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹாட் டாபிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்னு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் சூப்பர்வ்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சூப்பர்வ்லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேக்கலால் ரெடியான சரவணா சீக்கா பொடி, குளியல் பொடி, ட்ரை ஃப்ரூட், சாம்பார் பொடி, ரசப்பொடி, குழம்பு பொடி இதெல்லாம் வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.